Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பல் வலிக்கு தீர்வு தரும் இயற்கை மருந்து புதினா அதை பற்றி பார்ப்போம். நமது பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், பாரம்பரிய போன்ற காரணங்களால் பல் பிரச்சனை பெரிய அளவில் தொல்லை தருவதாக உள்ளது. முக்கியமாக குளிர்ந்த ஐஸ்கிரீமோ சூடான பானமோ குடிக்கும்போது சுரீரென வலி ஏற்படும். பருச்சிதைவு, பல் உடைதல், எனாமல் தேய்தல், முறையற்ற வகையில் கடுமையாக பற்களை தேய்ப்பதால் பல்வேர்கள் வெளியே தெரிவது பருக்களை வீட்டு ஈறு விலகுதல் மற்றும் ஈறுகளில் தொற்று ஆகியவற்றால் பருக்கூச்சம் ஏற்படுகிறது. மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து கலந்த பருப்பசை ஃபில்லிங், ரூட் கெனல் போன்ற சிகிச்சை முறைகளை பருக்கூச்சத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளலாம். உப்பு நீரில் கொப்பளிப்பது மிக மிக நல்லதாகும். அவை பருக்களில் அமிலக்கார தன்மையை சமன்படுத்தும். பாக்டீரியாக்களை உப்பு அழிக்கும். ஈறுகளை பலப்படுத்தும். இரத்த கசிவிற்கு உப்பு நீரில் கொப்பளித்தால் நல்ல பலன்களை தரும். கிராம்பு சிறந்த வலி நிவாரணி. வலியை மறுத்து போக செய்யும். பாக்டீரியாக்களை அழிக்கிறது. அதன் காரத்தன்மைக்கு பாக்டீரியாக்கள் பருக்களை நெருங்காது. அதிக நேரம் பல் தேய்த்தலையும் படுக்கை கவசமாக தேய்த்தலையும் கடின கூச்சங்கள் கொண்ட பிரஷினால் தேய்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். தூக்கத்தில் பல் கடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை தடுக்க ஸ்பிளின்ட் அல்லது நைட் கார்ட் பயன்படுத்தலாம். புதினா இலையை எடுத்து அதை நிழலில் நன்றாக காய வைத்து தூளுப்புடன் சேர்த்து காலை மாலை பல் துளக்கினால் இரண்டே நாட்களில் பல் கூச்சம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். புதினா விதையை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் பல்லில் ஏற்படும் கூச்சம் மறையும். மேலும் கொஞ்சம் புதினா இலையை எடுத்து அதை நிழலில் நன்றாக காய வைத்து தூளுப்புடன் சேர்த்து பல் துளக்கினால் இரண்டே நாட்களில் பல் கூச்சம் போகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.